இப்போ சில விஷயங்களை என்னான்னு புரியாமையே குழப்பிட்டு பயந்துகிட்டு இருக்கிறதுல ஒன்று இந்த ரேண்டம் நம்பர். இது பெரிய விஷயம் இல்லை, பட் இது அன்அனிவர்சரி போட்டுறதால இதை பயந்துக்கிட்டு சார் எனக்கு ரேண்டம் நம்பர் கம்மியாக இருக்கு நான் என்ன சார் பண்ணலான்ற லெவலுக்குலாம் டென்ஷன் ஆகிறாங்க. இது உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம், உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரேண்டம் நம்பருங்கிறது என்னென்னா, அப்ளை பண்ண எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நம்பர் தனியாக இருக்கும், அதை எடுத்து ஓரமாக வச்சுங்க. இந்த ரேண்டம் நம்பர் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு உள்ளே போகிறீங்க. இப்போ ரெண்டு பேர் 180.25 சரியா? ஆனால் அங்கே ஒரு சீட்டு தான் இருக்குது. ரெண்டு பேர் அதே மார்க்கு தான், ஈக்குவல். இதில் ஒஎஸ்டி குறைச்சல் கிடையாது. 180.25 ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு சீட்டு தான் இருக்குது, நீங்கள் கேட்குற சீட்டு. இப்போ யாருக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்னான்னு பார்ப்பாங்க. இந்த ரெண்டு பேரில் யாருக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க் ஹையராக இருக்கோ அவங்களுக்கு அந்த சீட்டு. இல்லையா, அங்கே ரெண்டு பேரும் மேத்தமெட்டிக்ஸில் அழகாக 190 வாங்கியிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீல் கோ டு ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. அந்த ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் தான் அவங்க ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க, 190 வாங்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. தேர்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபோர்த் சப்ஜெக்ட் அதாவது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை தவிர ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இல்லை பயாலஜி இருக்கும், ஏதாவது ஒரு ஃபோர்த் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்த் செமஸ்டர் சப்ஜெக்டோட மார்க் எடுத்து பார்ப்பாங்க. அதுலேயும் ஈக்குவலாக இருக்கும், 190 இருக்குது. அதுக்கு பிறகு நேராக உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு போயிடுவாங்க. எந்த பிள்ளை சீக்கிரம் பிறந்துச்சோ அதுக்கு சீட்டு, சீக்கிரம் பிறந்த ஒரே காரணத்துக்காக. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, அந்த டேட் ஆஃப் பர்த்து ஈக்குவலாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இது பார்த்தா காமெடியாக தானே இருக்குது. அந்த பட் என்னன்னு அப்படின்னா, ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்தில் இந்த ரேண்டம் நம்பர் ஒரு 5 பேருக்கு தேவைப்பட்டிருக்கு, இல்லை 6 பேருக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த்து ஈக்குவல் ஆன பிறகு தான் இப்போ அந்த ரேண்டம் நம்பருக்கு வராங்க. இந்த ரேண்டம் நம்பரில் யாருக்கு பெரிய நம்பரோ அவருக்கு சீட்டு. இதுதான் அந்த ரேண்டம் நம்பரோட கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 100,000 ஒருத்தர் வேலை, அதனால் இதை நம்ம பெருசாக தலையில் போட்டு கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதை பற்றி ஏன்னா நிறைய எனக்கு டென்ஷனாக ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த ரேண்டம் நம்பர் தான் வந்துருக்கு, நான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்.